பாவம் வாசல் படியில் படித்திருக்கோம். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில். If you are not doing good, the sin lieth on the door. If you are not doing good, the sin lieth on the door. That's the topic. எல்லாரும் எழும்பி நின்று ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. Genesis chapter 1 verses 4 to 7. No, Genesis chapter 4 verses 1 to 7. Genesis chapter 4 verses 1 to 7. எல்லாரும் யார் கூட வாசிங்க. Don't run ahead of me. Okay? What is important is when you read, you have to understand what we are reading. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தார். அவள் கற்பவதியாகி காணியை பெற்று கற்பால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். பின்பு அவளை சோதனாக ஆவலே கேட்டார். ஆவலை ஆவலே நேரமானார். காணி நிறத்தில் நேரமானார். சில நாள் சட்டத்திற்கு காணி நிறத்தில் மனைவியை சட்டத்திற்கு காணிக்கையாக என்னுடைய பிள்ளைகள் சாப்போம்.
தேவனுக்கு இதை கொடுத்து அவர் என்ன பார்க்கவா போறாரு, என்ன பேசவா போறாரு. சோ அவன் படிக்க போறான், நானும் படிக்க போறேன். அவன் என்ன செய்தான், இருதயத்துல கர்த்தருக்கு ரெண்டாவது தடத்தை கொடுத்தான், முதன்மையானதை கொடுக்கல. இங்க அதான் கிடையாது, நிலத்தில் கனிகளை கொடுத்தான். ஆனா ஆபேலுக்கு சொல்லும் பொழுது முதற் பலனானதை கொண்டு வந்தான் என்று சொல்லியிருக்கேன். ஆயின் அவனுடைய கனிகள்ல முதற் பலனானதை கொண்டு வந்தான், கொடுத்தவைகளை கொண்டு வந்தான். ஆடு அவன் பார்க்கிறான், ஒண்ணு நல்லா கொழுத்து பெருசா இருக்குது, ஒண்ணு சின்னதா இருக்குது. அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் பெரியவர், எல்லாம் அவரு தான் எங்களுக்கு தாராரு. நான் அவருக்கு நன்றி உள்ளவனா சந்தோஷமா நான் அவருக்கு இதை கொடுப்பேன், எனக்கு இது போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் இதை வந்து அவருக்கு கொடுக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னது சரியா தப்பா? ஆனா காயின் என்ன செய்திருக்கணும், ஆண்டவரே அடுத்த தடவை நான் நல்லது உங்களுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு தேவனோட மன்னிப்பு கேட்டிருக்கணும். அவன் ஆனா மன்னிப்பு கேட்கல. அவன் என்ன செய்யறான், ஆண்டவரோட கோபப்பட்டு அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறான். அப்ப இதுல இருந்து இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள் இப்படி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் காயினை போல செய்யணுமா ஆம்பேல போல செய்யணுமா ஆண்டவருடைய காரியங்கள்? காயின் வந்து காணிக்கையை கொண்டு வந்தால் நிலத்தின் கனியை, ஆனா ஆபேல் கொண்டு வந்தது கொடுமையான முதல் கனியை கொண்டு வந்தார், தலையீட்டு கனி. தலையீட்டுனா முதலாவது, அதாவது இருக்கிற எல்லாத்திலேயே முதன்மையானது, அதுலேயே கொடுமையானத கொண்டு வந்தார். இப்போ மல்கியா புஸ்தகத்துல ஆண்டவர் இதை குறித்து நம்ம டைரக்டா பேசுகிறார், வாசிக்கலாம். மல்கியா 1:6 மல்கியா 1:6 பாட்டு படிக்கும் போது எப்பவும் தேவனை குறித்து பேசுற அவர் என்ன ஆண்டவர், அவர் பிதா அப்படின்னு. அப்ப தேவன் நம்ம பார்த்து நீ கேள்வி கேட்கிறார், நீ என்ன பிதா சொல்றியே, நீ என்ன ஆண்டவர் சொல்றியே, பிதா உன்னுடைய கனம் எங்கே? The honor of God, where is that? நீ யாருக்கு கனம் பண்ணுகிறா? ஆண்டவர் மிகவும் சென்சிட்டிவ் கேள்வியை கேட்கிறார், நீ என்ன ஆண்டவரன் சொல்லுகிறார். பட் ஆண்டவருடைய இடத்தை கொடுத்தியா? காயின் என்னை ஆண்டவரன் சொல்லிட்டு படைக்க வந்தான், ஆனா அந்த கனிகளை பார்த்துக்கிட்டு என்ன ஆண்டவரன் அவன் இடத்தை கொடுக்கல. அவன் என்ன சொன்னா, ஆண்டவருக்கு என்ன பார்க்கவா போறாரு, ஆண்டவருக்கு என்ன எனக்கு பதில் தரவா போறாரு, அதுல நல்லதை நான் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு செகண்ட் குவாலிட்டியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நீயும் ஆண்டவரே ஆண்டவரே ஜெபிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கிற காரியத்துல ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறார், முதல் இடத்துல இருக்கிறாரா அல்லது இரண்டாவது இடத்துல இருக்கிறாரா, மூணாவது இடத்துல இருக்கிறாரா, நாலாவது இடத்துல இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு கனம் கொடுக்கல, ஆனா நீயோ சொல்லுகிறா நான் எப்படி கனம் கொடுக்கல கூடுறேன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறது மெய்யா, நம்ம சொல்லுகிறது மெய்யா? ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கொடுக்கல கனம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஜனங்களோ சொல்லுகிறாங்க நாங்க கனம் கொடுக்கிறோம் சொல்லிட்டு. இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒத்து வரும்? அநேக கிறிஸ்தவங்க வசனம் கேட்க வந்ததுன்னா கொஞ்ச நேரம் ஆனவுடனே நேரம் வசனம் கேட்கறதோட நாங்க பெற்ற வேலை தான் செய்வோங்க.
அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே கனம் கொடுக்கல, அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். எவ்வளவு நேரம் வசனம் கேட்கிறது? இந்த நேரத்துல வேற ஏதாவது செய்யலாம், நல்லா இருக்குமே, கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா ஏதாவது செய்யலாமே, கொஞ்சம் ஆடி பாடலாமே. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? சர்ச்சைக்கு வந்தாச்சுன்னா எவ்வளவு நேரம் இருக்கணும்? ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இருக்குது. வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குது? பண்றோம். அவர்கள் யார் என்பதை அறியாதபடி சொல்லுகிறோம் ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவருடைய ஸ்தானத்தை கொடுக்குற. உங்களுடைய ஆபீஸ் அதிகாரி உங்க முன்னால இருந்தாச்சுன்னா கொஞ்சம் தூக்கமா இருப்பீங்களா? ஆபீஸ்ல கொஞ்சம் லேசியா இருப்பீங்களா? அப்போ அதான் கேட்கிறாரு. உலகத்தில் உள்ள அதிகாரியே உனக்கு ஆனர் பண்ண தெரியுது இல்லையா? ஆனா என்னுடைய காரியங்கள் வரும் பொழுது அந்த உற்சாகம் எங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். 20 நிமிஷம் பேசியாச்சு, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது டயர்டாகவும் தெரியாதா? எங்களுக்கு போர் அடிச்சதும் தெரியாதா? அப்போ நம்ம யாரை கட்டணம் பண்றோம், யாரை ரெஸ்பாண்ட் பண்றோம்? ஆபீஸ்ல இந்த வேலை போர் அடிக்கணும்னு அதிகாரி சொல்ல முடியுமா? Why we are not telling to the officer, we are giving his due value. நான் அதை சொன்னேன்னா அவர் என்ன செய்வாரு? எனக்கு பிங்ஸ் லீவ் கொடுத்து வீட்டு காசு போயிடுவார். ஆனா தேவன் உடனுக்குடனே பழி பார்க்காததுனால நம்ம வந்து தைரியமா அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோம். சிலர் என்ன செய்வாங்கன்னா பைபிளை போட்டு வாசித்து வாசித்து போர் அடிச்சுட்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் புஸ்தகம் 5 ways to Enjoy a romantic life. 3 golden rules to become rich. We have time to read the chala spiritual alima kurthichollugire vedatha vasikkiradhukku time illa ana devu chodana chollikittu eludhi irukkira indha maari pusthakangala vaasthu thangaludaiya vaarkaiya cheythu devana மற்ற புஸ்தகங்களுக்கு முக்கிய இடம் மேகசின். ஆண்டவர் ஆர்டர் பண்ணணும்னா அல்லது ஆண்டவருக்கு நாமத்தில் வருகிற காரியங்கள் ஆர்டர் பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமை இல்லை, அங்கே சோம் கொடுக்குறாங்க, சோதனைக்குனால ஓடுறது. ஆண்டவரை டிஸ்ஆனர் பண்ணுவோம். அதனாலதான் எபேசி சபையை பார்த்து சொன்னாரு, நீ உன்னுடைய முதல் அன்பை விட்டு விட்டாய், நீ மனம் திரும்பாத பட்சத்துல உன்னுடைய மத்தியில் இருந்து விளக்கு தண்டனா எடுத்து போடுவேன் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளிலையும் நம்ம செய்ய காரியங்களை யோசித்து பார்ப்போம். தேவனுடைய காரியங்கள் வந்த உடனே சிக்கன் வச்சு ஓடிடும். சாப்பிடுறது முன்னாலும் ஜபிக்கணும்னு சீக்கிரம் ஒரு சின்ன ஜபத்தை சொல்லுங்க, சின்ன ஜபம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? சீக்கிரம் ஒரு பைபிள் வாசித்தாரு, அதாவது பர்த்டே பார்ட்டி வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, பர்த்டே பார்ட்டி 4 hours கொண்டாடுறோம். நான் கத்தருக்கு கொடுக்கிற ஜெபம் எவ்வளவு நேரம் இல்லை, கூடி போச்சுன்னா 2 நிமிஷம். அதுக்கப்புறம் தேவனை பத்தி அந்த பாட்டியில் நினைக்கிறோமா? ஆனா சொல்ல போவதில்லை. பாட்டி என்ன கொஞ்ச நேரம் கேட்டுமே, என்ன கொஞ்ச நேரம் அந்த கேட்கற 2 மினிட்டு அந்த இதை பண்ணுவாங்க, சிட்சேட் எவ்வளவு. அந்த இடத்துல கர்த்தரை பற்றி பேசியாச்சுன்னா இதான் நேரம், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது. இவரை பார்த்தா சுவைக்கு வச்சு வச்சு வந்து எப்பவும் ஆண்டவர் ஆண்டவர்
எனக்கு நான் யூஎஸ்ஐஎஸ்ல டெல்லியில் வாசிக்கும் பொழுது இது வேலை செய்யும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட பிறப்பு யார்கிட்ட பேசினாலும் ஒரு 2 minutes, 3 minutes பேசின பிறகு ஐ பிரிங் ஜீசஸ் என்னுடைய தாட்டில் கொண்டு வந்துடுவேன். எதையாவது வச்சு ஒரு அதுக்காக வேண்டி தான் பேசுறது. பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு என்ன அங்கே கண்ட உடனே சிலருந்து கோடி ஓடிடுவாங்க. அதே சமயத்துல சிலரு எனக்கு ப்ராப்ளம் இருக்கு டாக்டர் நீ ப்ரே பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க. சோ ஆண்டவரை ஆனர் பண்ணுகிற உன்னுடைய வாழ்க்கையும் ஆனவரை டிஸ்ஆனர் பண்ணுடைய வாழ்க்கையையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து போயிட்டு இருக்கீங்களா அல்லது உண்மையா அவரை தேடுகிறீங்களா? சில சொல்லுவாங்க இங்க இருந்து நம்ம ஆராதிக்கிறத விட கொஞ்ச நேரம் பீச்சில் போய் கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிச்சா எனக்கு இன்னும் அதிகமாக ஜாலியாக இருக்கும். அல்லது கொஞ்சம் கோல்ஃபில் இருந்தது அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மட்டும் ஆராதிக்கிறதுல ப்ரெஷர் இல்லை. அவரை ஆராதிக்கிறது கூட we create another atmosphere. That means we are dishonoring. அடுத்து சனிக்கிழமை ராத்திரி நல்ல ஒரு டிவி ப்ரோக்ராம் வருது. எத்தனை மணிக்கு? 10:30 அத 12 மணி வரை இருந்து பார்த்துட்டு காலையில வர்ஷிப் தானே முதல்ல நடக்கும். காலையில் கொஞ்சம் தூங்கிட்டு வர்ஷிப் பாதி நடந்துட்டு இருக்கும்போது அல்லது வர்ஷிப் முடிஞ்ச பிறகு சபைக்குள்ள வரது தேவனை டிஸ்ஆனர் பண்றது. ஏன் ராத்திரி அந்த ப்ரோக்ராமை பார்க்காம காலையில சர்ச்சைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு பார்க்கலான்னு நம்ம செய்யலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவருடைய காரியத்தை முன்னிட்டு ஆமே சாக்ரிஃபைஸ் ஏபிள் என்ன செய்தா ரெண்டு காணிக்கையும் பார்க்கறான். அவன் கையில இருக்கிறதுல ஆண்டவரே கொடுமையானதும் முழுமையானதையும் நான் கொடுக்கிறான். சந்தோஷமா அவன் சொன்னதால ஆண்டவர் சொன்னார் நான் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டேன். காயம் என்ன செய்யறான் ரெண்டையும் பார்க்கறான். இந்த உலகம் கொஞ்சம் நல்லா இருக்குதே இது எனக்கு இருக்கிட்டு ஆண்டவருக்கு என்ன அவர் கண்ணா இருக்குது அவர் பார்த்துக்கிட்டு உடனே நன்றி பதிலாக தரப்போறாரு அவருக்கு இது கொடுத்தா போதும். சரி தேவனுக்கு ஆராதனை செய்யணும்னு யார் என்ன கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. அந்த ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கறது நம்ம படிக்கல. அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுது முதல் கட்டளை என்னது யாரா முதல் எப்படி நேசிக்கணும் என்னுடைய கனம் எங்கே என்னுடைய ரெவரன்ஸ் எங்கே பயப்படுகிற பயம் எங்கே? ஒன்று அவருக்கு கனம் கொடுக்கல, கனம்னா ஆணை கொடுக்கல. இன்னொன்று அவருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. பயப்படுகிற பயம் திரும்பியும் ஆபீஸ் சிச்சுவேஷன் அதாவது நீங்க யாருக்கு கண்ட்ரோலில் இருக்கிறீங்களோ அவரை கண்டா உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும். ஆனா தேவனை நீங்க கண்களினால காணாததுனால உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு? அவர் சர்வத்தை படைத்தவர். He is the Lord of Lords and the God of Gods.
There is no one higher than him. அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது எப்படி நம்ம வருகிறோம்? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய நாமத்தினால ரெண்டு மூன்று பேர் எங்க கொடுத்தீர்களோ உங்களை மத்தியில் நான் இருக்கிறேன். அப்போ அவருடைய சமூகத்தில் ஆராதிக்க வரும்பொழுது நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? அதாவது சொல்லுகிறார் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேர்ந்து அவர் எஜமான லார்டு இருந்தால் சொல்கிறோம். அப்போ என்னுடைய ஆபீசர் இருக்கிறார்னா நான் ரூமுக்குள்ள வரும்பொழுது எப்படி வருவேன்? என்னுடைய ஆபீசர் இருக்கிற ஒரு பிளேஸ்ல நான் வரணும்னா என்ன என்ன போஸ்டர்ல வருவேன்? அவர் இருக்க சொல்லாம இருப்பீங்களா? ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன உன்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுகிறீங்க, எனக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட எங்கே? ரெவரன்ஸ் எங்கப்பா? தேவனுடைய சமூகத்தில் சிலருக்கு அடக்கமா ஒழுக்கமா வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உடனே ஜெபிக்கிறாங்க. சிலர் வந்து வந்த உடனே எங்க வந்திருக்காங்க? ஜெப வீட்டில் வந்திருக்காங்க. வந்த உடனே கண்ணு எங்க போகுது? அவங்க என்ன போட்டிருக்காங்க? தேவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் சொல்லுகிறார், நான் உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா. நம்ம ஒருவேளை நினைச்சிருக்கிறோம் நம்ம காணிக்கை தான் கொடுத்தோம், நம்ம எல்லாரையும் போல கொடுத்துட்டு போயிடும் சொல்லிட்டு. ஆனா பிளஸ்ஸிங் வராததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளல. நாங்க வந்து படிச்சோம், பாட்டு படிச்சோம், பைபிள் வாசித்தோம், பிரசங்கம் கேட்டோம், போயிட்டோம். ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காததுக்கு காரணம் என்ன? அவருடைய பயம் உங்கள் மத்தியில் இல்லாததுனால. தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க வந்து வாய் திறக்கிறதுக்கு முன்னாலே யோசிப்பாங்க பேசுகிறது சரியா இல்லையா. பைபிள் என்ன சொல்றீங்கன்னா, எவ்ரி வேர்ட் தட் யூ ஸ்பீக் யூ ஹேவ் டு கிவ் அக்கவுண்ட் ஒன் டே ஆன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். எவ்ரி ஐடல் வேர்ட் யூ ஸ்பீக் யூ ஹேவ் டு கிவ் அக்கவுண்ட் ஒன் டே. அப்போ வாயை திறக்கிறதுக்கு முன்னால தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது நடுநடுக்கத்தோடு வரணும்னு சொல்லிட்டு இதுதான் பிளேயர் பாடல பார்த்தீங்கன்னா, the servants of God were like this. Daniel, he did not even stand in the presence of God. He fell on his face. அதாவது தேவனுக்கு பயந்தவங்க பின்னால வர மாட்டாங்க. பைபிள்ல எங்கேயும் ரெஃபரன்ஸ் இல்லை. இங்க ஊழியக்காரங்க கை வச்சாங்கன்னா இங்க எங்க உழுறாங்க? ஊழியக்காரங்க கை வச்சா எங்க உழுறாங்க? பின்னால விடுறாங்க. அவங்க விழுறதுக்கு முன்னால பெண்ணுங்க யார் விட்டுருக்காங்க? பிடிக்கிறதுக்காக. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா முன்னுகே விழுவாங்க. தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது தேவனை டிஸ்ஆனர் பண்றது பயம் இல்லாத துணிகரம். ராத்திரி வீட்டில் குடும்ப ஜெபம் தேவனுடைய பயம் கேட்கிறோம். ஒரு நேரத்தை நியமிச்சு குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அநேக தரம் பேசியிருக்கிறோம். எத்தனை பேர் நீங்க குடும்ப ஜெபம் டெய்லி பண்றீங்க? யார் அதுக்கு தலைவர்? Who is the leader of the house? தகப்பன். Are you doing that with reverence? ஒருவேளை வேற விஷயமா நீங்க வர முடியலன்னா மனைவியால தொடர்ந்து நடத்துகிறாரா? ஆண்டவர் சொல்லுகிறார்,
you have no fear of me. You are not giving me reverence. You say, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய இடத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லுங்க. அதனால காயினா பார்த்து சொன்னார், காயின் உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவன் மனம் திரும்புறதுக்கு பதிலாக நினைச்சுதான் எதனால கோபம் வந்தது. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ நன்மையை செய்யாட்டா யார் படுத்திருப்ப வழியில வாசப்படியில பாவம் படுத்திருக்கிறது. இந்த பாவம் எப்படின்னு தெரியுமா, அதாவது வல்கனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வல்கனம். வல்கனம் வந்து எப்பவும் குமரிட்டு இருக்காரு. அதனால ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது மலை போல தெரிகிறதுனால வந்து குடியேறிடுவாங்க. இது எவ்வளோ வருஷம் ஆச்சு இன்னும் வெடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன இருந்து வல்கனம் வெடிக்குது. அன்னைக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தோனேஷியாவில் வல்கனம் ப்ரோக்கம் பாவம் அப்படிதான். அது ஒன்றும் தெரியாத போல பக்கத்தில் கொடுத்துருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு நன்மையை செய்யாததுனால இந்த பாவம் வந்து உங்களை வல்கனம் போல எனி டைம் கேன் பிரேக் அவுட். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்யாட்டா பாவம் உன்னுடைய வாசல்படி படுத்திருக்கு. அதனுடைய மோகம் யார் மேல இருக்குது, உனக்கு மேல இருக்குது. யூ ஆர் கோயிங் டு ஆனர் தட், அதுக்கு நீ தப்பணும் அப்படின்னு சொல்லுகிறார். என்ன வாசிங்க, மல்கியா 1:7. இதுல பங்கு வரும்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ பங்கு பெறுவதற்கு முன்னால உன்னை தானே ஆராய்ச்சிப்பார். நம்ம ஆராய்ச்சிதான் பங்கு பெற வருகிறோமா அல்லது பாரம்பரியத்தின்படி பங்கு பெற வருகிறோமா? அவர் பரிசுத்தமானவர், இருதயத்துல பாவத்தை வச்சுக்கிட்டு யாருக்கு தொடர்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமூகத்தை நீ என்ன செய்கிறார், அசுசிப்படுத்துகிறார். அப்போ உனக்கு பயம் எங்க, இதுல பங்கு பெறுவதற்கு முன்னால இங்க நான் சொல்றது வேற சபைகள்ல வெளியே போய் சிகரெட்டை குடிச்சு போட்டுட்டு வந்து தைரியமா இதுல பங்கு பெறுகிறார். பின்னால பெரிய சபைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தமே இருக்காது. இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கோம், அவர் பேசிட்டு இருப்பார், பின்னால உள்ளவங்க அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, என்னுடைய பயம் கேட்பா, என்னுடைய சமூகத்துல நீ ஆராதிக்கத்தானே வந்த, why we are here, we are here to worship. அதான் சொல்லுகிறார், என்னுடைய பந்தி என்ன பெற்று போயிட்டு நீங்கள் சொல்லுறது இல்லையா. இப்போ சரீரத்தை கழுவுறதுக்கு அழுக்கு சரீரத்தில் இருந்துன்னா நமக்கு என்ன வேணும், சோப்பு வேணும், நல்ல சோப், நல்ல ஸ்மெல் உள்ள சோப்பு. ஆனா உள்ள அசுத்தம் இருந்துன்னா சோப்பு போட்டு கழுவுனா போகுமா? இருதயத்துல நம்ம சோப்பதான போட்டு நல்லா கழுவிட்டு வரோம். இன்னைக்கு பந்தி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தை சோப்போட்டு கழுவுனீங்களா, இயேசுவின் ரத்தத்தினால கழுவுனீங்களா? ஆர் யூ குவாலிஃபைட் டு டேக் பார்ட் இன் தி லார்ட்ஸ் டேபிள் டுடே? நீங்க குவாலிஃபை பண்ணாதபடி இதுல கை வச்சீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், நீ அசூசி படுத்துகிறாய் என்னுடைய உன் இஷ்டப்படி நீ
எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்னை ஆசீர்வதியோடு நீ தொடர்வது என்ன? You are dishonoring me. You have not shown reverence in your life. நான் சொன்னேன், அதாவது இந்த மாருதி சர்வீஸ் ஸ்டேஷன் மண்டேலிருந்து சாட்டர்டே வர கார் அங்கே இங்கேயும் இப்போ இந்த ஸ்னோலெல்லாம் ஓடிருந்துன்னா உங்களுக்கு தெரியும் கார் எப்படி என்ன நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டுட்டு கொஞ்சம் கல்வி நல்லா எல்லாம் கிரீஸ் கிரீஸ் எல்லாம் போட்டு அதை போல விசுவாசிகள் மண்டே டு சாட்டர்டே இஷ்டம் போல ஓடிக்கிட்டு சண்டே காலையில் வந்து ஆண்டவரைகளை ஆசீர்வதியும் கொஞ்சம் கழுவுங்க பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை எனக்கு சொல்லியிருங்க ஊற்றிருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் யுவர் இஸ்லாமிய யுவர் நோ ஃபியர் ஆஃப் மீ என்னை யாரும் நினைச்சிருக்கிறா நீ ஐ எம் யுவர் காட் யுவர் லார்ட் ஆர் யூ ஆர் ட்ரீட்டிங் மீ லைக் எ சர்வன்ட் லைக் அந்த ரிச் மேன் நரகத்தில் போயிட்டு லாஸ்டரோ பார்த்து அவன்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அவன்கிட்ட சொல்லி அவனை அங்கே அனுப்பி என்னுடைய பிரதர்ஸ்கிட்ட போய் சொல்லுங்க ஏன் அவனுக்கு கீழ்படிக்க முடியலையே உலகத்தில் இருக்கும் பொழுது கீழ்ப்பட முடியல அதனால உலகத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு கீழ்ப்பட முடியல அங்க அங்க போன போறாங்க நரகத்தில் உள்ள வேதனையை பார்க்க போறாங்க ஓ என்னுடைய சகோதரர்கள் நரகத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அது நீ என்னுடைய பந்தியையோ அல்லது என்னுடைய அழைப்பையோ நீ ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறார் வீட்டில் இருக்க நல்ல சாப்பாடு விருந்துக்கு பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு அழுக்கா வந்து கையாத விருந்துக்குள்ள போட்டானா விடுகாலம் போட்டுட்டானா சாப்பிடுவீங்களா? ஆனா தேவனுடைய பத்தி இல்ல ஒன்னும் கவலை இல்லாம வந்து கையை போடுறீங்களே ஆண்டவர் சொல்லுகிறார் யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டட் மீ நீ எனக்கு கீழ்படி இல்ல ஒன்னு இருப்பபடி எல்லாவற்றையும் செய்துட்டு வந்து ஆண்டவரே சொல்லிக்கிட்டு நீ கீழ்படியாத இங்க பண்ணுகிறார் உன்னை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கேட்கிறார் தேவன் ஜீவிக்கிற தேவன் அவர் நம்ம சிருஷ்டித்தவர் இந்த பிரசிடென்ட்டுக்கு நம்ம மேலே இல்லாத அதிகாரம் வரும் உண்டு அதை உணராததுனாலதான் நம்ம எப்படி நடந்துக்கிட்டு சொல்கிறார் எல்லாம் சொல்லிட்டா வசனம் எல்லாம் கேட்டப்படணும் லைஃப்ல அவருக்கு முதலிடம் கொடுக்கிறதுக்கு என்ன படிக்கலன்னா ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மல்கியா 1:8 வாசிங்க நீங்கள் கண் கூரமானதை பயிர கொண்டு வந்தால் அது பொல்லாப்பல்ல நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே அதை நீ அன்பதற்கு செலுத்தி அவர் உண்மை பிரியமாயிருப்பார்கள் உன் முகத்தை பார்ப்பார்கள் soul to be healthy and nourishing adukku enna cheyanum vaarathile devana sandhikkiradhukku avrude appathile vandukkiradhukku varradhukku vaarathile enna cheyanum daily enna cheyanum jabba vaasikkiradhukku munnale jabam pandradhukku munnale enna cheyirukkanum vasanam bible padichita devan enna solla varugiraar indha
ஆண்டவரே உமா சமூகத்தில் நான் வரப்போகிறேன், இந்த வார்த்தைகளை எனக்கு தாராண்டவரே அப்படின்னு வேதத்தை படித்தோமா, அதை நான் உங்கள் சமூகத்தில் ஜபிச்சேன். ஜபிக்கிறதுல பல விதமான ஜபங்கள் உண்டு. ஜபத்தில் ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை செம்மையாக ஆண்டவரே தாவீது ஜபிக்கும் கூட சொல்கிறான், ஆண்டவரே ஆராய்ந்து என்னுடைய உள்ளத்திலே உமக்கு விரோதமான ஏதாவது இருந்தால் நீர் அவைகளை எடுத்து போடுவார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஜபிச்சு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரணுமா, அல்லது இந்த ஊனமான நசலும் என்னது காரணமான காணிக்கைகளை கொண்டு படைக்க வரணுமா? அப்போ கொடுக்குற பொருள் மட்டும் இல்லை, நம்ம நாமே எப்படி ஆண்டவருக்கு பிரசன் பண்ணுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். நம்ம நம்மை எப்படி நம்ம ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறோமா, அல்லது இந்த ஒரு மணி நேரம் அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஓடிடுவோம், we finish காயின் அப்படிதான் வந்தான். அவருக்கு முதல் இடம் கொடுத்து வரல, அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க நீ களி செலுத்தணும்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தா இருக்கிறதுல மோசமான ஒரு இதை எடுத்துக்கொண்டு வந்துட்டான். ஆனால் தேவன் அதை சுட்டி காட்டின பொழுது அவன் மனம் திரும்பல, அவனுக்கு என்ன வந்தது, கோபம் வந்தது. அந்த வல்கனம் வெடிச்சதுனால அவன் என்ன செய்தான், அடுத்த நாள் அவனுடைய சகோதரனை பிடிச்சு கொலை செய்தான். முதல் கொலை நடந்தது. கர்த்தர் பாவத்தை உணர்த்தும் பொழுது மனம் திரும்பாதபடி கோபம் வந்ததுன்னா பிசாசனுடைய ஆவிக்கும் அங்க தலையேறி நிற்கும், அங்கே கொலவரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு வெளிப்படுத்திருக்கிறார். நம்ம அதை பார்க்க போறோம். மல்கியா 1:9 கெஞ்சுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் இப்படி இருக்கிறதுனால என்னுடைய சமூகத்தில் நீங்க என்ன செய்யணும், கெஞ்சுங்க. அப்பொழுது நம்மேல் இறங்குவா, அது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, தேங்க்யூ. அப்போ இந்த ஆளுகள் அவருடைய சமூகத்தில் நம்ம அவருடைய பந்திய நீங்க பங்கு பெற போறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், அவருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம வாழ்கிறோமா? ஒருவேளை வெளியரங்கமான பாவங்கள் செய்யல அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கிற விசாரமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன கனம் பண்ணலமாக எனக்கு நீ முதலிடம் தரும். பாவம் செய்தத நம்ம நினைக்கிறா போல, நாம் உலகத்துல பாவம் செய்யறது போல தவறான காரியங்களை செய்யல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருக்குரிய ரெவரன்ஸ் கொடுக்கிறோம். காணிக்கைகளை குறித்து பழைய பாட்டுல என்ன சொல்லி இருக்கு, Numbers 18:12-17. அவர்களுடைய முதல் பலன்களாகிய உச்சிதமான என்னன்னு சொல்லல, அவருக்கு கொடுக்கும் பொழுது முதல் பலன் கொடுத்தால்தான் அவர் அதுல விருப்ப உள்ளவர்கள் எண்ணெய் கூட சொல்லல, உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான காற்று. உச்சிதம்னா என்னது, இன் இங்கிலீஷ் வாட் இஸ் இட் சே ஃபேட் 12 All the best, isn't it? Not the second or the least. You have to bring in the presence of God. Are you the best in the presence of God? அதாவது வர்றபோதே என்ன என்ன இருக்கும்னா, இந்த ஒரு மணி நேரத்தை இதில் முடிச்சுக்கிட்டு
have to do so many things which is more important. அதனாலதாங்க பத்து ஆயிடுச்சுன்னா பத்து பதினஞ்சுக்கு வேற அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறேன் நான். ஆண்டவருக்கு அப்பாயின்மெண்ட் வந்து நம்மளே டிசைட் பண்ணிடுறது. Is it? He has to make appointment with us or we have to make appointment with him. அவர் சொல்றபடி நம்ம நடக்கணுமா அல்லது நம்ம அவருக்கு டைம் கொடுக்கணுமா? கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் போனீங்கன்னா நீங்களா டைம் கொடுக்கணும் அவருக்கு? அவர் சொல்லுவார் பத்து பதினஞ்சுக்கு இங்க வாங்கினா பத்து பதினஞ்சுக்கு அங்க நிக்கணும். அப்ப உலகத்துல அதிகாரிகளுக்கு எல்லாம் உங்களுக்கு கனம் கொடுக்க தெரியுது, அவங்களுக்கு பயந்து நடக்க தெரியுது. ஆனா தேவனாகி என்ன நீ ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுகிறா அந்த ஆண்டவருடைய ஸ்தானத்துக்கு அத வாசிங்க. உச்சிதமான திராட்சை ரசத்தையும் காரியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன். தங்கள் தேசத்தில் முதற்பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும். உன் வீட்டிலே சுத்தமாய் இது தேவனுடைய அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா யார் புசிக்கணும்? வீட்டுல சுத்தமா இருக்கிறவங்க இஸ்ரவேல் மனிதரிலும் பணத்தாலே அவைகளை மீட்டுக் கொண்டு ஒரு சேக்கல் இருபது அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் பழையவைகளை விட்டு அதை மீட்க வேண்டியது மிகவும் அவசியம். அதுக்காக மட்டும்தான் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லா கிரியைகளையும் செய்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். இப்போ மீட்கப்படுகிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது ஒன்றே ஒன்று, என்னது? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே இதை மீட்கும் சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு தடவை ஒரு நாளைக்கு நம்ம வாயிலிருந்து வருவோம். இயேசுவே ரட்சிப்பா, இயேசுவே உன்னுடைய ரத்தம் ஜெயம்ப்பா, இயேசுவே உன்னுடைய ரத்தத்தினால என்ன கழுவு தருகிறேன். உலகத்தில் நான் நடக்கும்பொழுது ஆண்டவரே கரப்பட்டு போகாதபடி என்னை நீ கழுவி சுத்தப்படுத்தி நடத்துவப்பா. அதுபடி நான் நம்முடைய பிள்ளைப்பா அப்படின்னு அறிக்கை நம்முடைய வாயிலிருந்து எப்போவாது வருதான். லேவியராக 3:16 என்று வாசிங்க. லேவியராக 3:16
இருதய கஷ்டப்போடு நீ ஒன்றத்தை கொண்டு வருவதை விட உனக்கு சந்தோஷமா எவ்வளவு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வா. பட் தேவ சமூகத்துல ஆடல் பாடலோட ஆடவரே இது நான் உனக்கு அவன் எப்படி கொடுத்தா அவன் கொடுத்ததோ இதையை கொண்டு வந்து சந்தோஷமா ஆண்டவரே நீ பெரியவர் ஒன்றவர் நீவே எல்லாத்துக்கும் பார்க்கிற. அப்ப நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது முக்கியம். தேவ சமூகத்துல வரும்பொழுது பழைய பாட்டுல வந்து இது ஷேடோ சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து நம்முடைய ஆட்டிடியூட் தேவ சமூகத்துல வரும்பொழுது என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. ஆண்டவரே நீ பரிசுத்தர் நீ பெரியவர் ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் பணிச்சு கொள்ள வந்திருக்கேன் ஆண்டவரே அல்லது துணிகரமா வந்து நின்றுகிட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ எப்படி யெஸ்டர்டே டிட் யூ சீ தட் மூவி லாஸ்ட் நைட் எங்க வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எதுனால அவைகள் தான் ஆக்கியபை பண்ணி இருக்கிறார். அதனால தான் சொன்னாரு தேவ சமூகத்துல வரும்பொழுது உங்களுடைய ஆடைகளை கீறாதுங்க உங்களுடைய இருதயத்தை கீறி அதுக்குள்ள இருந்து அசுத்தங்கள் எல்லாம் தூர போட்டுட்டு என்னுடைய எண்ணங்கள்னால நிரப்புங்கன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். சின்ன பெற்றி சொல்லும் பொழுது ஒரு ஊழியக்காரன் சொன்னார் எப்படின்னா சென் வந்து தண்ணி இருக்குல்ல தண்ணியில ஒரு கல் போட்டீங்கன்னா என்ன வரும் தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சர்க்கிள் வந்து நின்றுமா அது அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஸ்டாப் ஆகிறதுக்கு உடனே நிக்காது. பாவம் வழியில படுத்திருக்குது. எதனால நீ நன்மையானது செய்ய நீ நன்மை செய்தா நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னுடைய இருதய ஆட்டிடியூட் ஆண்டவரே நீர் தான் பெரியவர் உமக்கு தான் முதலிடம் கொடுக்க ஆட்டிடியூட் சரியில்லையே நீ என்னை ஏமாத்துகிறவன் போலதான் வந்து நிக்கிற. என்ன ஒரு மனுஷன் வந்து செய்யறான் ஏசா ஆண்டவர் சொன்னாரு யாக்கோபை நான் விரும்புகிறேன் ஏசாவை நான் வெறுக்கிறேன். எதுக்காக சொன்னாரு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உலக ஆசீர்வாதங்களுக்காக என்ன செய்யலாம் விட்டு போட்டான்னு அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசவனா ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசவனா வெறுக்கிறேன் சொல்லுகிறார் ஐ ஹேட் ஏசா பிகாஸ் ஹீ சோல்ட் தி பர்த்ரைட் விச் ஐ ஹேவ் கிவன் ஃபார் அ பார்ட் ஆஃப் ஒரு சட்டி கூழுக்காக நீ விட்டு போட்டியே நீ என்னுடைய சமூகத்துல எப்படி வந்து ஆண்டவரே நீர்தான் வருத்தீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். அதனால இந்த நாளில் நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். என்ன செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 11 வெர்ஸ் 3 வேத சொல்லுகிறது சேட்டன் இஸ் லைக் எ சர்பென்ட். அவன் ஈவ என்ன செய்தான் உன்னுடைய கண்கள் திறக்கப்படும் நீ கண்திறக்கப்படும் சொன்னது உண்மை ஆனா தேவனை போல மாறுவான் சொன்னது போய் என்ன செய்தது கண்ணு திறந்த உடனே அவன் என்னத்தை உணர்ந்தான் நிர்வாணத்தை உணர்ந்து தேவன் சமூகத்துல இருந்து என்ன செய்தா விலை ஓடி ஒளிச்சு போயிட்டான் சொல்லுது. அப்ப பிசாசு சொல்லுகிற கொஞ்சம் உண்மையை பிடிச்சுக்கிட கூடாது. உலகம் காட்டுகிற கொஞ்சம் உலகத்துல நான் வாழ்ந்து வர உலகம் தான் எனக்கு முக்கியம்
அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியை தேடினா இவைகளே உனக்கு. ஆனா பிசாசு என்ன சொல்லுவா? இவைகளை தேடி உனக்கு இயேசுவிடம் போய் பிசாசு என்ன சொன்னா, நீ என்னுடைய பாதத்துல விழுந்து என்னை சாஷ்டாமமாய் தொழுது கொண்டா உனக்கு என்ன தருவேன்? உலகத்தை தாரேன்னு சொல்லிட்டு இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஏதோ பொருட்கள் மூலமாக எப்படி நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம் என்று தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார். வாசிக்க செகண்ட் வார்த்தையை சொல்லவர் தெரியும். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டிருக்கிறான்.
பாவங்களை மேற்கொள்ள மாட்டார். கடைசியா சின்ன ஸ்டோரி உண்மையா நடந்தது சொல்லு. பர்மேஸ் பைத்தான் ஒரு அடி நீளம், ஒரு மனுஷன் ஒரு அடி நீளம் பர்மேஸ் பைத்தான வெள்ள கொடுத்து வாங்கி வீட்டில் கொண்டு வந்து டெய்லி பால் ஊற்றி வளர்த்தார். என்னது பர்மேஸ் பைத்தான்? மலப்பாம், ஒரு அடி தான் மலப்பாம் சொல்லுவாங்க. பர்மேஸ் பைத்தான் 10-11 வருஷம் ஆச்சு. இட் க்ரோன் இன்டு 11 ஃபீட். இவர் இன்னும் பால் கொடுத்து தான் வளர்த்தார். One day when he got up, his 15-year-old son was tightened by the snake and he died, crushed him. And the power fell. எங்க போடக்கூடாது வாசல் பிடியில. அதுலயே அது இச்சையெல்லாம் உங்க மேலதான் இருக்கும். எப்போ விழுங்குறது இந்த பைத்தான் விழுங்கினாப்ல. நீங்க நன்மை செய்யாத சமயத்தில் அதை என்ன செய்தோம் காதல் போயும். அதனால நன்மை செய்ய படிச்சு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு, அவரை கனம் பண்றதுக்கு, அவரை பயத்தோடு நடக்கிறதுக்கு, பயபக்தியோட. பயபக்திங்கன்னா ரெவரன்ஸ். தேவனுடைய சமூகத்தில் வந்தாச்சுன்னா ஒரு நடுக்கம் நமக்குள்ள வரணும். அதனால நான் தகுதி உள்ளவனா வந்து நிற்கிறேன்னா, தகுதி இல்லைன்னா இந்த நேரத்தில் என்ன வர்றதுக்கு அவர் தடை பண்ணல. அந்த இடத்துல உடனே மனம் திரும்பணும். காயின போல ஓ இது என்ன பெரிய பெரிய இடமா, இது என்ன புல்பிட், இது என்ன பெரிய புல்பிட்டா, இது என்ன ஒரு ரொட்டி திராட்சை ரசம் குடிக்கிறாங்க, இந்த திராட்சை ரசம் குடிக்கிறாங்களா அல்லது லிக்கர் குடிக்கிறாங்களா? வயம் பயம் குடிச்சு மரியாதை இல்லாதது. God is angry. He said, I will not accept your offering. Whatever it is, how big it is, நீ என்ன பரிசுத்தமா ஆராதிக்காத வரைக்கும் உன்னுடைய காணிக்கைய நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லுகிறேன். காலையில எல்லாம் எழுப்பி நின்று ஒரு 2 நிமிஷம் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் பின்னணியிலே சென்று கொண்டிருப்பதனால பிசாசு போற இடத்துக்கு போறாங்க. அதனால ஆண்டவரை யாரும் பிளேம் பண்ண முடியாது. அவர் ஜனங்களுக்காக நரகத்தை உண்டு பண்ணல, அது பிசாசுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். ஆனா பிசாசுக்கு கீழ்படிஞ்சாச்சுன்னா அவன் பின்னாலேயெல்லாம் போனோம். அவனுக்கு செய்தியில் தேவன் ஆட்டம் அடுத்தபடியா வெளிப்படுத்துதல் 14:10-11 Revelation 14:10-11 போவாங்க. நரகத்துக்கு போவாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து
முன்னறிவிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் உலகத்தில் நடக்கும் பொழுது நீங்க சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஆல் தி ஸ்டேட்ஸ். என்ன வாசிங்க ரெவலேஷன் 21:8. யாரெல்லாம் அந்த மரணத்துக்குள்ள போக போறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெவலேஷன் 21 வெளிப்படுத்துதல் 21:8. அக்கினியும் கந்தகமும் எரிகிற இருளான கடலிலே அவர்களுடைய பக்கடிப்பும் அழுதியும் தீராதபடி நித்திய நித்தியமா அந்த புகை புகைந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு வசனம் வாசிங்க Revelation 19:20. இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அதனால இந்த ஸ்டோரியிலிருந்து நமக்கு ரெண்டு காரியம், தண்ணி இல்லாதவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருந்தோம்மா, சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கிறதுக்கு. அவன் சொன்னான் உயிரோட ஒருத்தர் இறங்கி போனாருன்னா